சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் 3 மாதத்திற்கு பிறகு 50,000 கீழ் குறைந்த அன்றாட கொரோனா பாதிப்பு. படிப்படியாக கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். மத்திய வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பண்ணை மற்றும் பசுமை கடைகளில் நாளை முதல் 1 கிலோ வெங்காயத்தை 45 ரூபாய்க்கு விற்க நடவடிக்கை. அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அறிவிப்பு. முதலமைச்சர் திரு பழனிசாமியுடன் திரையரங்கு உரிமையாளர்கள் சந்தித்து கோரிக்கை மனு விடுத்துள்ளனர். பண்டிகை நாளான தீபாவளி வருகையால் தியேட்டர் உரிமையாளர்கள் திரையரங்கை திறக்க அனுமதி வழங்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள குமரன் சில்க்ஸ் கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். வாடிக்கையாளர்களை தனிநபர் இடைவெளியின்றி கடையினுள் அனுமதித்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.